அகத்திய சன்மார்க்க சங்கம் உயர்ந்த சங்கம் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் மரணம் யாராலும் வெல்ல முடியாத மரணத்தை வெல்ல சங்கம் இது. அப்படிப்பட்ட சங்கத்தில் நீங்கள் வந்து அடி வாரந்தோறும் வந்து கேட்கிறீர்கள். மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களை மானம் மாற வாழ்த்துகிறோம். உங்களுக்கு ஆசி ஆசான் ஆசி ஞானிகள் ஆசி இருக்க வேணும் என்று அகத்திய செய்ய வேண்டி கொள்கிறோம். ஆகவே திருஞான சம்பந்தருடைய திருகு இது எதற்கு நான் சுருக்கி சொல்கிறேன். இது நீண்டு நீண்டு தொடர்ந்து பேச வேண்டிய கருத்துக்கள். அடுத்து எனக்கு திருக்கோள் இருப்பதனால் இது சுருக்கமாக சொல்லி அடுத்து திருக்கோள் பேசுகிறோம். வள்ளுவர் பெருமான் முற்று பெற்ற முனிவன். கூற்றமும் குதித்தலும் கைகூடும் நோற்றிலின் ஆற்றல் தலைப்பட்ட கொண்ட வள்ளுவன். கூற்றமும் குதித்தலும் கைகூடும் யமனை வெல்லும் வல்லமையும் பல சித்து விளையாடலும் செய்ய முடியும். ஒரு பாடல் இருக்கு தபம் அதிகாரி அது மாதிரி முற்று பெற்ற முனிவன். பிறப்புண்ணும் பேதமின் சிறப்புண்ணும் செம்பொருள் கண்டவர் வாய் சொல்லுமா உண்மை போல இருந்தவன் வள்ளுவன். என்னையா அவளை அவ்வளோ பெருமை கூறியவன் வள்ளுவன். பல கருத்துக்கள் கடல் போன்ற அறிவு கடல் போன்ற அறிவுள்ளவன். கடல் போன்ற விஷயத்தை அவள் சுருக்கமாக சொல்லுவான். அது ஒரு லெகுவாக சொல்லுவான். அவ்வளோ பெரிய மன்னன் கவி கவி அரசன் மன்னன் கருத்து கடல் கருத்து கருத்து மன்னன். அப்பியப்பட்ட ஆசான் வள்ளுவர் பெருமான் எழுதிய திருக்குறள் 7வது அதிகாரம் மக்கள் பேறு என்ற அதிகாரத்துக்கு உயன் ஏதோ கொஞ்சம் சிறிதளவு விளக்கம் சொல்கிறோம். திருஞான சம்பந்தர் உள்ள திரு திருஞான சம்ப அந்த பாடலுக்கு கோளறு பதிகத்துக்கு ஓரளவுக்கு சொல்லியிருக்கும். அதுக்கு மேலே சொல்லலை. இதுவும் அப்படி தான் இருக்கும். மணிக்கவா சொன்னார் அல்லவா அடியார் அவர்கள் ஆனால் அடியார்கள் என்று அதே உண்மை போல் அறிந்தவர் அர்த்தம். அப்படி இருக்க வேண்டும் பிள்ளைகள். அப்படி இருக்க வேண்டும். அறிய வேண்டியவற்றை அறிந்த பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அது என்ன அறிய வேண்டியவற்றை அறிந்த பிள்ளைகள்னா ஒன்றை அறிய வேண்டும் மனிதன். வள்ளுவன் சொல்கிறான் பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கள் பேரல்ல ஒருத்தன் சிறந்த பேர் பெற்றிருக்கிறான். என்ன என்ன கவிஞனாக இருக்கிறான் பேச்சாளனாக இருக்கிறான் பெரும் உத்தியோகத்தை மன்னனாக இருக்கிறான். அதெல்லாம் இதெல்லாம் சாதாரண போடாண்டா. இதெல்லாம் சாதாரணம். கவிஞன் எழுத்தாளன் பேச்சாளன் வசி பெரிய கோடீஸ்வரன் சிறந்த பதவி உள்ளவன் எல்லா திறமையும் இருக்குது. ஓவியனாக இருக்கான் காவியனாக இருக்கான் எல்லாம் இருக்கிறான். இதெல்லாம் நான் பேராக நினைக்கிறேன். பெரும் அவற்றுள் ஒரு மனிதன் பெற்றால் பெரும் அவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கள் பேரல்ல ஒருத்தன் அறியக்கூடியதே அறிந்த மகனாக இருக்கணும்னா என்ன அறியக்கூடியதுன்னு என்னன்னு கேட்டான். மோத தன்னை அறியணும். அவன் அறிய வேண்டியதுனா மோத உணவுப் பொருள் வந்ததா பசி வந்ததா இரண்டும் சேர்த்து வந்தது அறிய வேண்டும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.